காலேஜுக்குலாம் கரெக்டாக போறீங்களா? அதுதான் நீங்கள் கேட்கக்கூடாது. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். இந்த அழுகுறதுல நிஜமாலுமே அழுகுவீங்களா இல்லை? என்னாலாம் உண்மையாதான் அழுதேன். நான் அழும்போது நான் உண்மையாதான் அழுதேன். மனோ சார் கிட்ட தான் அந்த பாகுபலியில வர அனுஷ்கா மாதிரி இல்லைன்னாலும், பட் அனுஷ்காவுடைய ஒரு சாயல் மாதிரி இதா இருக்கீங்க. நம்ம வெளிய டீ கடை இருக்குல்ல, அங்கதான் அந்த அளவுக்கு தான் என்னால செலவு பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து பாட்டெல்லாம் வந்து ராஜசர் பாட்டு தான் ஓடும். உங்க அப்பா பாடுவாரா? பாடணும்னு ஆசை இருக்கு. ஆனா மோகன்ஜாந்தாரோட ஒரு படம் வந்தது ஹிந்தியில சாரோடது, ஸோ அதுக்கு பேக்கிங் பாடுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ கிடச்சிச்சுப்பா எனக்கு, வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம போகிறோம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம். பல்லெல்லாம் விழுந்து அந்த டைமில் வந்து ஒரு தடவை டிஎம்எஸ் சார் பார்க்க போனேன். என்னோடய பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு பொன்மகள் வந்தால், அது புதுசாக நம்ம விஜய் சார் பண்ண பாட்டுதான் தெரியும். வந்து வீடிந்தும் வீடியார் காலை பொழுதாக விளைந்த காலை அண்ணமே. ஏன்னா நான் விஜய் சேதுபதி அண்ணா படத்துல தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். உனக்காக பிறந்தே நீ எனதழகா, அவரோட கடைசி லிரிக்ஸ் சொன்னாங்க. பட் அது ஒரு பிளஸிங் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டோம் அப்படிலாம் கூடாது, தப்பு. நான் வந்து அப்பப்போ பண்ணுவேன். நான் வந்து ஹிந்தி பாட்டுலாம் பாடி அப்புறம் ஏதாவது ஹிந்திக்காரங்க என்னை பார்த்து வா வா நான் எங்கன்னா பார்த்து அடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என் தலைவர் தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினி ஆதன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக நம்முடைய இசையின் திசை நிகழ்ச்சியில் ஒரு ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணுன்னு சொல்லலாம். எங்கே போனாலும் வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. கேமரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டு பேச ஆரம்பித்தாங்க, இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்க பாடகரா இல்லை காமெடியனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்திக்க வைக்கிறாங்க. பட் ஷீ இஸ் ரியலி அன் அமேசிங் சிங்கர், பியூட்டிஃபுல் வாய்ஸ். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த இசையின் இசை நிகழ்ச்சி வந்ததுக்கு. அவங்க நம்ம கூட இருக்கிறது சூப்பர் சிங்கர் அனு அப்படின்னு சொல்லணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சூப்பர் சிங்கர் தவிர்த்து? இப்போ நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பெரிய கஷ்டம்ங்களா? ஓகே, இது வந்து தட் மறுபடியும் உங்களுடைய மியூசிக் கரியர் வித் விஜய் டிவி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுடைய இந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்? எப்படி இல்லை, உங்களை ஏற்கனவே ஃபேமிலியில் பாடிக்கிட்டு இருந்தாங்களா? அம்மா பாடுவாங்க கொஞ்சம். அது இல்லாமல் அப்பாவுக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப இஷ்டம். அதான் அம்மா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு அம்மையில. அப்புறம் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள வச்சு லைட்டாக அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார். அதுவும் அமையல, கடைசியாக ஒரு ஆப்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னை வச்சு ட்ரை பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிறத விட இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாடுவோம்ல, அந்த மாதிரி சும்மா யூகேஜி. சோ 96 படத்துல த்ரிஷா மாதிரி உங்களை ஸ்கூல்ல அப்பப்போ பாட வச்சிருவாங்க. அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல பெருசா அமையல. பட் நான் வந்து உங்களை பாட்டு தான் பாட சொல்றேன் தவிர பாட்டு பாடுற அந்த போஷன் தான் சொன்னேன். 96 மாதிரில இல்ல, சும்மா ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் கத்துக்கிட்டேன். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா
ஸோ இவ்வளோ நேரம் பேசிட்டோம், ஒரு சாங் பாடி நல்லா இருக்கும். என்ன பாட்டு நீங்கள் சொல்லுங்க? பாட்டு தானே, அதுதான் ஒரு பெரிய தொல்லை. ஒரு நல்ல ஒரு மெலோடி சாங், ராஜசேல் சாங். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான்மை மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ சூப்பர்வா சூப்பர் சூப்பர் உள்ளரிக்குதுன்னு சொல்லலாம். அது எப்படி தான் இந்த மாதிரிலாம் பாட கற்றுக்கிறாங்களோ, இல்லை எப்போ அந்த வாய்ஸ் அவ்வளோ அழகான வாய்ஸ். நீங்கள் அங்கேருந்து எப்படி சூப்பர் சிங்கருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க? நான் வந்து பாடுவேன் கொஞ்சம், அப்போ தான் ஊரில் வந்து நான் வந்து சொந்த ஊர் வந்து மன்னார்குடி, ஸோ அங்கே தான் பிறந்து வளர்ந்ததுனா அங்கே ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. அது அதில் வந்து பார்க்க போனப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணது எங்கள் அம்மா தான். நான் கூட போயிருந்தேன். அப்போது சும்மா என்னை வந்து ஏஜ் எல்லாம் வந்து அப்போ இல்லை, ஸோ அதனால சும்மா வந்து பாடிட்டோம் அப்படின்னு பாட வச்சாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பாட ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி திரும்ப லக்ஷ்மண் ஸ்ருத்தின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் ஜாயின் பண்ணி அங்கே கொஞ்சம் வருஷம் பாடினேன். அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கர்லாம் போய் அப்படியே ஒன்று ஒன்றா போய் அப்படியே வேறு லெவல் போயிடுச்சு. ஸோ சூப்பர் சிங்கரில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எதனால் வந்து? நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ்லாம் வந்து சூப்பர் சிங்கர் பக்கமே போக மாட்டாங்க, ஏன்னா ஒரு பயம் இருக்கும், ஐயோ போனால் அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க ஒரு மாதிரி ஆகிடும் அப்படி அப்படின்ட்டு. எப்படி அந்த இல்லை அந்த டைம் வந்து சூப்பர் சிங்கர்னாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த டைம் பயங்கரமா பட் இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கும். நிறைய பேர் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும். எனக்கு வந்து என் அப்பா அம்மா அவங்களோட சப்போர்ட் தான், அவங்க இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஸோ அப்படிதான் அந்த ஒரு கிரேஸ்ல போனது. அப்போ எனக்கும் ஒன்றும் பெருசா தெரியாது, நான் ஜாலியா போய் அப்படியே பாடி நடக்கும். சூப்பர் சிங்கரே கிடையாது, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ எல்லா என்ன சொல்கிறது எல்லாத்துலேயுமே அவங்க இருப்பாங்க. அவங்க டைரக்டர் மட்டும் இல்லை, காஸ்ட்யூமாக இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லா சிங்கர்ஸ்க்குமே வந்து அவங்க ஒரு பெரிய ரோல் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லார் லைஃப்லேயுமே. ஸோ சூப்பர் சிங்கர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா யாரும் சொல்லலாம்? சூப்பர் சிங்கரில் எனக்கு ஆமாம் சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு கைட் பண்ணது எனக்கு எல்லாருமே அனந்த் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அனந்த் சாராக இருக்கட்டும் ஜட்ஜஸாக இருக்கட்டும், எனக்கு என்னென்னா நான் பாடும்போது எனக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஜட்ஜஸுமே சொல்லுவாங்க, அனந்த் சாரும் அது கரெக்டாக இருக்க சொல்லுவார். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைக் ஒரு சில அரசியல் அப்படிலாம் இருக்கும், சில பேர் தான் தூக்கி விடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, உண்மையா அது? அப்படியெல்லாம் இல்லை இருக்கும்போது சித்ராமா மனோசர் சுபா மேம் மூணு பேருமே இருந்தாங்க. ஒரு ஒருத்தவங்க இப்ப மனோசர் கிட்ட போனீங்கன்னா சும்மாவே கலாய்ப்பாரு, நம்ம நடந்தால் கலப்பாரு உட்காந்து அந்த மாதிரி சும்மாவே கலப்பாங்க. சித்ராமா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, என்ன உங்களுக்குலாம் கோமே வராதா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க சுபா மேம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் யாருன்னு சொல்லவே முடியாது. மூணு பேர் மூணு பேர்கிட்ட என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? மனோசர் கிட்ட தான் அந்த ஒரு டென்ஷனே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப 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 அசால்ட்டாக பாடுவார் அவர், எப்படி இப்படி அப்படி நமக்கு அந்த ஒரு ஜாலினஸ் இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே. சித்ராமா கிட்ட டெடிக்கேஷன், அது வந்து வேற யார்கிட்டயும் நான் பார்த்த வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட அந்த ஒரு டெடிக்கேஷன் வேற யார்கிட்டயும் பார்த்ததில்லை. சுபா மேம்னா அதே தான், அந்த ஒரு பார்த்தாலே இப்படி இப்படி இப்படிதான் இருக்கும் நமக்கு அந்த ஒரு ஜாலினஸ். சுபா மாமனே ஒண்ணு காணாம மட்டிய சோறும் பொங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே, காகந்தா சத்தம் போட்டாலும் கதவுதா சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியேவோ பேசுன்னேனே, ஒத்தையில் ஓடோரையிலோரோ கத்தியேவோ பேசுன்னேனே, அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீரில்
விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாதே ஏ முத்த உசுறு போனா மீண்டும் வாராதே ஆத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமர கிளியே அதில் உறங்கு கிளியே. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க சூப்பர் சிங்கர் அண்ட் யுவர் ஸ்டடீஸ்? அது கொஞ்சம் நிறைய பேர் பயப்படுறதுக்கு ஒரு காரணமே அதுதான், நம்மளுடைய கரியர் ஸ்டடீஸ் போயிடும் அப்படின்னா பயப்படுவாங்க. சூப்பர் சிங்கர் போகும்போது நான் ஊரில் தான் படிச்சுட்டு இருந்தேன், மன்னார்குடியில் பாரதிதாசன் ஸ்கூல் பேர். அவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட் பண்ணாங்க. சொன்னால் அங்கே தான் பாட ஆரம்பித்தேன் அப்படின்னு. ரெண்டுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பப்ளிக் எக்ஸாம் அதெல்லாம் வரும்போது கூட அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு. நான் பாடும்போதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வரல, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்தது. இல்லை ஹவு டு இட் மேனேஜ் அதுக்கப்புறம் கச்சேரிஸ் அப்படி இப்படி பிஸி ஆகிட்டு? ஆமாம் கரெக்டு தான், தெரியல எனக்கு அந்த முதல் நாள் உட்காந்து படித்தாலே போதும். இல்லை நிஜமாலுமே நீங்கள் ஸ்டடீஸில் வந்து உண்மையாக நான் படிப்பேன், நான் படிப்பேன், நான் படிப்பேங்க. சமீபத்தில் இறந்த திரு ராம் சார் அவர்கள், அவரை பற்றி அவருடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ்? நான் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி தான் சொன்னேன், லக்ஷ்மண் ஸ்ருதியில் தான் வந்து ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு பெரிய க்ரௌடு முன்னாடி பாடுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே தான் கிடச்சிது. ஸோ நான் அதுக்கு மெயின் காரணம் நாங்கள் கேட்ட உடனே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ராமன் அங்கிள் தான். ஸோ அவர் தான் மெயின். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அங்கே பாடிப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட மெயினாக லக்ஷ்மண் ஸ்ருதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிசிப்ளின் அண்ட் எப்படி நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும். அங்கேருந்து தான் எனக்கு எப்படி ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும் இதெல்லாம் நான் அங்கேருந்து தான் மெயினாக கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான். யார் சொல்லி கொடுப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம்? லக்ஷ்மண் சார் இல்ல ராம் சார்? ராமன் அங்கிள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை விட பேக் நமக்கு பேக் அண்ட் ஒர்க் தான் ஜாஸ்தி பார்ப்பாரு. லக்ஷ்மண் அங்கிள் தான் இந்த ஸ்டேஜில் எங்கே நிற்கணும், இப்போது எங்கே நிற்கணும், எப்படி பாடணும், ஐ மீன் இப்போ ஏதாவது நம்ம கீழே போய் பாடுறோம் அப்படின்னா லைக் அவர் டைரக்ட் பண்ணுவார், இங்கே போங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இப்படி இருந்தால் இப்படி டீல் பண்ணுங்க, இதெல்லாம் அவர் நல்லாவே சொல்லி கொடுப்பார். அது அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நிறையவே கற்றுக்கிட்டேன். மூவ் இன்டு சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கரில் நீங்கள் பார்த்த செலிபிரிட்டியில் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவோமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்த செலிபிரிட்டி யார்? ராமன் சார். அங்கே தான் வேறு எங்கேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. அதுக்கப்புறம் கமல் சார் நான் ஃபஸ்ட்டு ஜேடிவியில் தான் பார்த்தேன். ஸோ இது ரெண்டும் இவங்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நிறைய முக்காவாசி பேர் கார்த்தி சார் எல்லாருமே, தனுஷ் சார் எல்லாரும் அங்கே அந்த மூலியமாக தான் பார்த்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத. கண்டிப்பாக. ஸோ மூவிங் டு உங்களோட ஃபிலிம் கெரியர், நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்க படங்களில், ஃபஸ்ட்டு படம் எந்த படத்தில் பாடினீங்க? ஃபஸ்ட்டு வந்து பண்ணையாரும் பார்த்தீங்க, விஜய் சேதுபதி அண்ணா படம் தான் ஃபஸ்ட்டு பாட்டு. அதுவுமே வந்து அருண் அண்ணா வந்து சூப்பர் சிங்கர் பார்த்து, டைரக்டர் வந்து சூப்பர் சிங்கர் பார்த்து ரௌஃபா மேம் கால் பண்ணி அப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. உனக்காக பொருந்தே நீனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு மாலையிட்டு வரசங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம் எனக்கு எம்மேல தாசை இல்லை உம்மேல தா வெச்ச என்ன ஊசி இன்றி நூலும் இன்றி உன்னோடு தான் தெச்ச. சூப்பர் 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 சூப்பர். ஸோ எப்படி இருந்தது உங்கள் வாய்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் கேட்கும் போது? பெரிய தியேட்டரில் ஃபர்ஸ்ட்லி என்னோட வேர்ஷன் வந்து மூவியில் வரல, பட் எனக்கு MP3 அந்த அந்த பிக்சர்ஸ் வச்சு மட்டும் எனக்கு ஜஸ்டின் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்படி தான் நான் கேட்டேன், அப்படி தான் கேட்டேன். நெக்ஸ்ட் படம் நீங்கள் ஒர்க் பண்ணது காத்தாடின்னு தன்ஷிகா அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு படம். ஸோ அதில் தான் அடுத்த பாட்டு அப்படியே போய் இப்போ. அப்புறம் சாம்சியஸ் அண்ணாவோட தியா படம் வந்தது இல்லையா, அதோட தெலுங்கு வெர்ஷன் பாடினோம். லாஸ்ட் இப்போ ரீசெண்டா கருத்துக்களை பதிவு செய்யணும் ஜித்தன் 2 டைரக்டரோட படம் வந்தது, அதுதான் இப்போ ரீசெண்ட் அப்டேட். ஸோ அந்த பக்கமும் அப்படியே டைட்டா ஸ்கெடியூல்ல தான் போயிட்டு இருக்கு.
சரி, ரொம்ப சாப்பிட்றது முன்னா ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டோம். யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம எதுக்காக வந்து வாழறோம்? இப்பா இன்னொரு தத்துவம், அதுக்கு தானே வாழறோம். அப்ப சாப்பாடு முக்கியம் தானே? உண்மையாலுமே சொல்லணும்னா நீங்கள் வந்து நடுமையாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாகுபலியில் வர அனுஷ்கா மாதிரி இல்லைன்னாலும், பட் அனுஷ்காவுடைய ஒரு சாயல் மாதிரி இதாக இருக்கீங்க. நம்ம வெளியே டீ கடை இருக்குல்ல, அங்கே தான் அந்த அளவுக்கு தான் என்னால் செலவு பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணா கேளுங்க. ஓகே, எஸ்பிபி சார் கூட பாடின அனுபவம், ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு சாரோட டுவேட் பண்ணது லக்ஷ்மண் சுத்தியில். லக்ஷ்மண் சுத்தியில் சின்ன, எனக்கு அப்போ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. எஸ்பிபி சார் தெரியும், பெரிய பெரிய சிங்கர்னு தெரியும், பட் அவர் அந்த ஒரு இது எனக்கு தெரியல, அந்த ஒரு பயம் தெரியாம பாடி, அந்த ஒரு மதிப்பு, மதிப்பு இல்ல, அந்த ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய கூட நம்ம பாடுறோம்ன்ற அந்த ஒரு பயம் அப்ப எனக்கு தெரியல. அதனால நான் அப்ப வந்து ஜாலியா பாடிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப இப்ப ரீசெண்டா பாடும்போது எனக்கு அப்படியே நடுங்குதோ, நம்ம எஸ்பிபி சாரோட பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்ன சொல்ற, அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். இங்க அவர் கிட்ட போய் கத்துக்கணும்னு, அவர் பாட்டு கேட்டாலே ஒரு ஒரு பாட்டுலயும் ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும். அது வந்து சான்ஸே இல்லை. நீங்க பண்ணும்போது அலோவ் பண்ணுவாங்களா, இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அலோவ் பண்ணுவாங்களா எஸ்பி சார், இல்ல சொல்லி கொடுப்பாங்க? சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரோவைஸ் பண்ணா எதுவுமே சொல்லல மாட்டாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம தப்பு பண்ண ரிஹர்சல்ல நம்ம ஏதாவது லைன் தப்பு பண்றோம் அப்படின்னா, அது வந்து அவங்களே ரொம்ப ஸ்வீட்டா வந்து இதெல்லாம் இப்படி இல்லை அப்படி மாத்திக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அவர் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதுன்றது ஒரு ஒர்க்கிங் வித் குரு. கண்டிப்பாக நான் ரிஹர்சல்ஸ்லாம் பார்க்கும்போது கூட, இப்போ நம்ம ரிஹர்ஸ் பண்ணும்போது சார் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணியிருந்தாலோ, இல்லை சாருக்கு ஏதோ புரியலனாலோ, அவர் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் அப்புறமா வந்து பாடிக்கிறேன்ப்பா அப்படின்லாம் இல்லாமல் திரும்ப அது ஃபுல்லாக கேட்டு, அது மற்ற சிங்கர்ஸ் ஏதாவது நான் இப்போ இந்த இடம் இப்படியா அப்படியா கேட்டு அப்படிலாம் தான் ரொம்ப ஸ்வீட்டாக அவர் பண்ணுவார். அது நான் வந்து ரொம்ப மெய் மறந்து பார்த்தேன், பரவாயில்லையே இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு. It's also a learning experience. Yeah, so, and moving to Raja sir. Raja sir, உடைய கச்சேரிகள் அனுபவங்கள், இந்த லெஜெண்டரிஸ் அவர். ஆனால் நிறைய பேர் நான் எடுத்த மியூசிஷியன்ஸ் எல்லாமே சொன்னது அது வந்து ஒரு கோயில் அப்படின்னு. நான் வந்து சொன்ன மாதிரி நான் பிறந்தது ஒரு டவுன் மன்னார்குடின்னு. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் தான் கடவுள். அங்கன்னா எல்லா தமிழ்நாடு மொத்தமாகவே அப்படிதான். அப்போது நான்லாம் இருக்கும்போது என் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து பாட்டெல்லாம் வந்து ராஜா சார் பாட்டு தான் ஓடும் வீட்டில். டெய்லி காலையில் இருந்தால் எங்கள் வீட்டில் பாட்டு கன்ஃபார்மாக ஓடும். ஆனால் அது முக்கியமாக ராஜா சார் பாட்டை நிறையா இருக்கும். எங்கள் அப்பா பாடுவாரா? எங்கள் அப்பா பாட்டுன்னா உயிர், ஆனால் பாட மாட்டார். பாடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கடவுள் வந்து அந்த குரல் வளம் வந்து அந்த மாதிரி கொடுக்கல அவருக்கு, அதனால அவரால் பாட முடியல. அதுதான் ராஜா சார்னால் அவ்வளோ ஒரு இது. எனக்குலாம் வந்து ஒரு தடவை பார்த்தா போதும், அதுதான் எனக்கு வந்து ஆசையாக இருந்தது. அப்போ தான் ரௌஃபா மேம் மூலயமா அந்த மாதிரி ஆடிஷன் கால் வந்திருக்கு சொல்லி போய் அட்டெண்ட் பண்ணி அப்படி சார் கிட்ட வந்து. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் எதிர்க்கிறார், அவர் முதல்ல பார்க்கும்போது கை கால் உதறது இல்லை, எதுவுமே தெரியல, நான் எங்க இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேனா, அந்த மாதிரிலாம் தான் இருந்தது எனக்கு. ஆனா அப்படி எப்படி ஆகி வந்துச்சு. பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லைங்களா? பாடுற எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேனே, நீங்க வந்து நீங்க பாடும்போது சார் இப்படி ஒரு பார்வை பார்த்தாலே நீங்க நல்லா பாடுறது கூட உங்களுக்கு தப்பாயிடும், அந்த அளவுக்கு பயம் இருக்கும் நமக்கு. ஆனா தப்பு இருந்தா அப்பவே வந்து அந்த நிமிஷமே வந்து இது சரியில்லை, இது இப்படி பாடணும்னோ, இல்ல அந்த நோட்ஸ் என்னன்னோ அதை கரெக்டா சொல்லுவார். எங்க இருந்து கேட்டாலும் வந்து சொல்லுவார் சார். சூப்பர் சூப்பர். அண்ட் அப்படியே மூவிங் டு ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் சூப்பர் சிங்கர்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் அவரு கூட அவருடைய படங்களுக்கு சில படங்களுக்கு நீங்க பேக்கிங்லாம் பாடிருக்கீங்க, சோ அவரு கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாரையும் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ் எங்கள் சீசன் தான் ஃபஸ்ட்டு ரமன் சார் வராது, அப்போ அப்போ தான் பார்த்தது. அதுக்கப்புறம் சார் கெஸ்ட்டாக வரும்போது பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம். அப்போது வந்து நானும் பிரியங்காவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினப்போ சார் நல்லா கமெண்ட்லாம் கொடுத்தாரு. எனக்கு வந்து அதுவே போதும்ப்பா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மோகன்ஜாந்தாரோன்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில் சாரோடது. ஸோ அதுக்கு பேக்கிங் பாடுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதெல்லாம் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம்.
அவங்களுக்கு பேரும் ஐயோ போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை மிஸ் ஆயிடுச்சு, நான் ஊரில் இல்லை எங்கேயோ போயிட்டேன் அப்படி. இந்த தடவை கிடச்ச உடனே ஏதோ என்ன நைட்ல தூங்கிருக்க மாட்டேங்குது, நைட்டு தான் ரெக்கார்டிங், அது வந்து ஏதோ கிடைச்சிருச்சுப்பா எனக்கு, வாங்க போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி எங்க நாம போறோம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு அந்த ரெக்கார்டிங் உள்ள போனோன்னு நான் சார் இருக்க மாட்டாருந்தான் நினைச்சோம், ஆனா உள்ள என்ட்ரானோன்னு சார் வந்து அந்த பக்கம் யார்கிட்டயோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாரு. அதை பார்த்தோன்னா மேலே ரெக்கார்டிங்லாம் போவேனாப்பா, நான் இங்கே என்ன பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மேலே போய் சார் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சார் வந்து இல்லை, சார் கீழே டிஸ்கஷன்ல இருந்தாரு, பட் முடிச்சுட்டு சாருக்கு கேட்க வச்சுட்டு தான் அனுப்பினாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது பேசியிருக்கீங்க ரமன் சார்ட்ட? எல்லாரும் நான் என்ன ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார்னு சொன்னேன், அதே ரியாக்ஷன் தான் இருக்கும், வேற எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அண்ட் இப்போ உங்களுக்காக சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, ஃபோட்டோஸ் நீங்க எடுங்க, அதில் இருக்கக்கூடிய நபர்களை பத் அவங்க பாடின பாடலோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட பாடலோ பாடலாம். பாடணும். ஆமாம், எனி சாங் அப்படியே திருப்பி காமிச்சிட்டீங்களா? இது ஒரு இன்சிடென்ட் இருக்கு, கண்டிப்பா சொல்லி. நான் வந்து பல்லெல்லாம் விழுந்து அந்த டைம்ல வந்து ஒரு தடவை டிஎம்எஸ் சார் பார்க்க போனேன் வீட்டுக்கு. என்னோட பாட்டு சார் கூட்டிட்டு போனார், பாட்டு வாத்தியார் கூட்டிட்டு போனாங்க. இப்போ சார் கொஞ்சம் வயசாக இருந்தது, சார் வீட்டில் உட்காந்துருந்தாரு, என்னை கூட்டிட்டு என்ன போனோன்னா, எனக்கு நானும் சின்ன பிள்ளை தான், எனக்கு ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் கேட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அவ்வளோ கிளியராக இல்லை. என்னோட பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டாரு. நானும் ஆ பாடுவேனே, சரி அப்போ என்னோட பாட்டு ஏதாவது பாடு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ பெருசாக பாட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு பொன்மகள் வந்தால், அதுவும் புதுசாக நம்ம விஜய் சார் பண்ண பாட்டு தெரியும், அது அங்கங்கே சாரோட போர்ஷன் வரும் தெரியுமா, பாவையா அது மாதிரிலாம் வரும். அதை வச்சு ஒரு பாட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் போய், அப்போ வந்து 6 வயசோ என்னமோ தான் இருக்கு, அந்த தைரியத்தில் போய் 4 லைன் பாடினேன். அவன் அதையும் கேட்டு சார் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அவருக்கு வந்த சோதனை. அதுதான் எனக்கு டிஎம்எஸ் சார் பார்த்தா ஞாபகம் வருது. ஸோ பாடல் பாடின பாடல் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விடி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாத நிலைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. எனக்கு இந்த கிளி போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, த்ரிஷா, எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸ் த்ரிஷா. ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்ததே, மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. நான் என்னோட பாட்டு பாடுவேன், ஏன்னா நான் சேதுபதி அண்ணா படத்துல தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். உனக்காக பிறந்தே நீ எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு மாலையிட்டு வரிசங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம், எனக்கு எம்மலதாசை இல்லை உம்மலதா வச்ச என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோடு தான் தச்ச. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னில் நின்று என்னை பார்க்கிறே, எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எனக்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறே, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன்.
நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டு அழுதேன்னா இந்த பாட்டு இல்லை நிறைய பேர் அழுதுருக்காங்க அந்த பிஜிஎம்லாம் கேட்டு எனக்கு எனக்கு லிரிசிஸ்டில் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட்னா வாலி சார். அண்ட் எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து லக்ஷ்மி சுதில் பாடிட்டு இருக்கிற டைம் தான் அது. சாருக்கு வந்து 1000வது விழா மாதிரி வச்சுருந்தாங்க ட்ரிச்சியில். அப்போ எனக்கு வந்து அங்கே பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் பாடும்போது ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு முடிஞ்சு மேலே ஏறி வரும்போது ஏய் நீ தானே அந்த பாட்டு பாடின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பாடினேன். அவர் நிறைய பேசினார் எனக்கு, அது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் இருந்து அவர் முன்னாடி பெர்ஃபார்ம்லாம் பண்ணி பாடினேன். அவர் என்னை பற்றி சொன்னார் வேற நல்லா பாடினாங்க அப்படின்லாம். ஸோ எனக்கு அதுவும் நான் உனக்காக பிறந்தேனே என்னோட லிரிசிஸ்ட் வந்து வாலி சார் தான். அது வந்து எனக்கு ஒரு அவரோட கடைசி லிரிக்ஸ் சொன்னாங்க, பட் அது ஒரு பிளஸ்ஸிங் தானே. அடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா, அடிச்சது கொண்டும் புடிச்சது கொண்டும் புடவைய வாங்கிக்கறா, பட்டு புடவைய வாங்கிக்கறா. அது ஆனா சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் சார் லிரிக்ஸ். அது வந்து நிறைய பாடல்கள் அவர் பாடி நிறைய பாட்டு இருக்கு. ஆனா எனக்கு டக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சு, அதான் பாடிட்டேன். ஸ்ரீப்ரி ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பாடுறதுக்காக ஏதாவது ட்ரை அந்த பொருள்லாம் சாப்பிடாம இருப்பீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டோம். அதெல்லாம் கூடாது, தப்பு. நான் வந்து அப்பப்ப பண்ணுவேன். சோ நீங்க எல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்? இல்ல அப்படி இல்ல, எங்க அப்பா வந்து இப்படி ஐஸ்கிரீம் இப்படி கண்ணால பார்த்து எங்க அப்பா பார்த்து இப்படி சிரிச்சாலே அப்படின்னு திட்டுவாரு. ஆனா அதனால வாங்கி கொடுப்பாரு எப்பயாவது எப்பயாவது. அரவிந்த் சொன்ன தங்கத்தாமரை மகளே வாழகே, தத்தித்தாவது மனமே வாழகே, வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கொண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே தங்கத்தாமரை மகளே வாழகே, தத்தித்தாவது மனமே இளமனமே வாழகே. சந்தோஷ் நாராயணன். நிறைய பாட்டு இருக்கு, அதுவும் சந்தோஷ் சாரும் பிரதீப் சார் காம்பினேஷன்ல இருக்கிற பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஆசையோர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூமீது தோன்றிடும் ஒரு பூங்காற்று போலவே, ஓரங்காரமே இரு நெஞ்சு மௌனமாக கேட்குமே, ஆகாயம் மழையில் நீராடும் கூந்தலும் வீசும், ஆகாயம் மழையில் நீராடும் கூந்தலும் வீசும். ஏதாவது பாட்டு சூப்பர் சிங்கர்ல பாடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க? எல்லா பாட்டுமே வா கிளாசிக்கல் ரவுண்ட் வச்சாங்க, அப்போ எனக்கு அவ்வளோலாம் ஒரு இது இல்லை. அந்தப்போ அவ்வளோ இப்போ கேட்டால் அது அந்தளவுக்கு டஃப்பாக எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து ரொம்ப டஃப், அது வந்து அந்த ரவுண்டு பாட்டு பாடுறோம் ரெண்டாவது விஷயம், அந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் தான், அந்த பயம் தான். என்ன சாங் பாடினீங்க அப்போ? நான் வந்து ரெண்டு பாட்டு தான் பண்ணேன். ஒன்று வந்து மறைந்திருந்து பார்க்கமோ, இன்னொன்று வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதன். அதுக்கு வந்து நான் வந்து வேண்டாத கடவுள் இழந்திருந்த அந்த ஒரு ரவுண்டுக்கு எப்படிதான் முடிச்சு ஜட்ஜஸ் வருவாங்களே, அது வேற இல்லாம ஊரே கூட்டம் ஒண்ணா நிறைய பேனலே வந்துட்டாங்க. ஐயோ இவங்க முன்னெல்லாம் நம்ம எப்படி பாடி தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரியே இருந்தது. எம்எஸ்பி சார்
நான் வந்து சூப்பர் சிங்கர்ல தான் சார் பார்த்தேன். ஆனால் என்னோட ஒரு ரவுண்டில் வந்து நான் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் தான் சொன்னார், நீ பாரு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தில் பாடுவேன் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி இந்த சீசன் முடிஞ்சோடனே கிடைச்ச படத்தை உனக்காக பண்ணுவோம். எம்எஸ்வி சாருக்கு நிறைய பாட்டு இருக்கு. பால் போலவே ல நான் வந்து ஹிந்தி பாட்டெலாம் பாடி அப்புறம் ஏதாவது ஹிந்திக்காரங்க என்னை பார்த்து வா வா நான் எங்கெல்லாம் பார்த்து அடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால நான் தமிழ் பாட்டியை பாடிட்டு பேசாமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே என் தலைவர் ராஜா சார். நான் வந்து சார் ஷோக்கு போய் என்ன சாங் பண்ணீங்க ஆடிஷன் பண்ணப்போ வந்து ஒரு பாட்டு பாட்டு தான் செலக்ட் பண்ண அந்த சார் தான் செலக்ட் பண்ணாரு. அதனால அந்த பாட்டே பாடுறேன் நான். பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம் பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம் அடை எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். கச்சேரியில பாடின பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளி உருகுது பாடணும், இளங்காத்து வீசுதே பாடணும். அந்த ரெண்டு பாட்டு தான் அந்த ஷோல பாடினது. மாலையில் யாரோ மனதோடு பேசும் மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடே மெதுவாக வீச தேகம் பூத்ததோ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டு அதில் சூப்பர்சிங்கில் நடந்த ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட்ஸ் மறக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க? நிறைய இருக்கு, நிறைய கலாய்க்கிறது ஒருத்தவங்களை அந்த மாதிரி. இல்லை நாங்கள் வந்து தப்பா பாடினா எங்களுக்கே சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரியான ஆங்கர்ஸ். அவங்க ரெண்டு பேர் பற்றி எங்கள் சீசனில் தான் வந்து மாக்கா பண்ணா ஃபஸ்ட்டு வராரு. அப்புறம் நிறைய ஆங்கர்ஸ் இருந்தாங்க மாறி மாறி. கொஞ்ச நாள் பாவனாக்கா ரொம்ப இருந்தாங்க. கல்யாணி அக்கா கொஞ்ச நாள் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது. கல்யாணி அக்கெல்லாம் இருக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும், ஏன்னா அவங்களும் புதுசு, மாக்காப்பானாவும் புதுசு, நாங்களும் புதுசு, எல்லாரும் புதுசு செட்டுக்கு. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. டைரக்டரை தவிர எல்லாருமே புதுசு, எல்லாருமே புதுசு ஜட்ஜஸ். ஆமாம், அதனால ஒரே ஃபன்னாக இருந்தது. இது வந்து அடுத்த தலைவர். எனக்கு ராமன் சார் ஃபோட்டோ பார்த்தாலே பல பாட்டு மைண்டில் இப்படி இப்படி சர 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 சரன்னு வருது. இப்போ என்ன பாடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடே கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரும் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழியுசிர் கசிய, உன்னால சில முறை இருக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே, அடாத்தோடு விழுந்த என அந்தாத்தோடு போவது போல் நெஞ்சு முன்னோடுதான் பின்னோடுதே, அடக்கால மறந்து காட்டு மரமும் போக்கிறதே. அமேசிங் அமேசிங் பா, அப்படியே கொஞ்ச நேரத்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து நிறைய மெமரிஸ் எனக்கும் அப்படியே இந்த பாட்டுலாம் கேட்கும்போது எப்படி மெமரிஸ்லாம் போகுது. அதுவும் நான் ஏன் இந்த பாட்டு பாடினேன்னா, இந்த முதல்வன் படத்தை என்னை விட அதிகமாக இந்த உலகத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எழுதி வேணாலும் தரேன், நான் ஆயிரத்து தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். தெரியல எனக்கு என்னமோ அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் அந்த பாட்டில் சின்ன வயசில் பார்த்தப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. அந்த பாட்டில் பாம்பு வரும், அந்த பாம்பு வந்து பேசும், அது இல்லாமல் அந்த படத்தில் என்னமோ இருக்குது, அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். வருங்காலத்துல அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க. அதை தன் இவங்க எல்லாம் தவிர்த்து ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் இமான் சார், அதை மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி நம்ம சொல்லுங்கள். இமான் சார் வந்து இப்போது அதாவது மற்ற மியூசிக் டைரக்டர்ஸை விட இந்த சூப்பர் சிங்கர்ஸாக புதுசாக வர டேலண்ட்டுக்கு வந்து அதிகமாக சான்ஸ் கொடுக்குறது வந்து இமான் சார் தான். அது மாதிரி என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல பாட்டாக கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இமான் சாரோட பாட்டெல்லாம். நாங்கள் ஆனால் பேக்கிங் பண்ணியிருக்கோம் சாருக்கு, இப்போ கூட நம்ம வீட்டு பிள்ளைலாம் பண்ணோம். எனக்கும் கொஞ்சம் தேவை. ஸோ நிறைய பாடுங்க உங்களுடைய எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும், எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிஜமாவே ரொம்ப இவ்வளோ சீரியஸாக, நான் நிஜமானுமே என் இன்டர்வியூலாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அப்படியா? சீரியஸான இன்டர்வியூ தான், ஏன்னா வெளில மியூசிக் வந்து பயந்துட்டேன், ஐயோ இவங்க மேக்ஸில் 7-7 சார் என்ன, 8-2 சார் என்னன்னு கேட்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவாக இருக்க போகுது இது, நம்ம வந்து மாட்டோம். இல்லை தப்பான ஆள் கூட உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்தேன். ஆக்சுவலாக நான் மியூசிக்கல் இன்டர்வியூ பூராமே ரொம்ப சீரியஸாக தான் போவோம். ராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அவங்க கோயில் எண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நிஜமானவே ஃபன். நான் தப்பா அது சொல்லல, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. அவர் கூட வாசிச்ச மியூசிஷியன்ஸ் அந்த கால இன்டர்வியூ, அவங்களுடைய ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ராஜா சார், அவங்க அப்படி பேசுவாங்க. பட் நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது ஓவராலாக ரொம்ப சந்தோஷமாக பாருங்க. கடைசி வரைக்கும் முடிக்க கூட வழி தெரியாமல் நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஃபன்னியான இன்டர்வியூ ஆச்சு. எனக்குமே ரொம்ப, நான் வந்து நான் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சிட்டேன். நானுமே ஆனால் உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏசப்பா ஐயோ, இதுக்காகவே நைட்டு தூங்க முடியாது போல இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்காக, உங்களுடைய வேல்யூபிள் சாங்ஸ்க்காக ரொம்ப நன்றி. ஸோ ஆஸ் நேர் விருப்பம் ஒரு கானா சாங். கானா பாட்டு, இந்த பாட்டு நான் பாடுறனால நீங்கள் வந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்கணும், இல்லை நான் அந்த மாதிரி டைப்புன்னோ நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தேவா சாரோட பெரிய ஃபேன், அதனால பாடுறேன். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் அந்த பாட்டை கேட்காதீங்க. ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா, ஓத்திக்கின்னு படுத்துக்கலா, படுத்துக்கின்னு போத்திக்கலா, காத்தடிக்குது காத்தடிக்குது. இப்ப நீங்க வந்து ஓ நான் இதுவா சொல்லுவேன், இதுக்கு தான்ப்பா இந்த மாதிரி சின்ன பசங்க உள்ள உட்காந்து
பாடுங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது, காசி மேட்டு காத்தடிக்குது, காத்தடிக்குது காத்தடிக்குது, காசி மேட்டு காத்தடிக்குது, எங்க ஜனோ பாத்தடிக்குது, ஏழை ஜனோ கூத்தடிக்குது, ஊத்திக்கினே படுத்துக்கவா, படுத்துக்கினே ஊத்திக்கவா. விட்டுருங்க, இதெல்லாம் நிறுத்திடுங்க. காத்தடிக்குது காத்தடிக்குதோட முடிச்சிடணும், அதுக்கு மேல காத்தடிக்க கூடாது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.